வணக்கம் குழந்தைகளே, பேஜ் நம்பர் 8 படம் பார் நிகழ்வை சொல் என்ற தலைப்பில் சில படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்றத ஒரு குட்டி கதையின் மூலமாக சொல்ல சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? இல்லை, ஒரு கருப்பு பூனை, இங்கே ஒரு மஞ்சள் பூனை, ரெண்டு பூனையும் என்ன பண்ணுது, ஆளுக்கு ஒரு படகுல ஏறி உட்காந்துருக்கு. அடுத்த படத்தை பாருங்க. இந்த கருப்பு பூனை என்ன கையில் வச்சிருக்குது, ஒரு தூண்டி, தூண்டில் சொல்லுவாங்க, கையில் என்னது அது, தூண்டில் வச்சிருக்கு ரெண்டு பூனையுமே. அடுத்த படத்தை பாருங்களேன். கருப்பு பூனை என்ன பண்ணுது, தூண்டில தண்ணிக்குள்ளே போடுது. அடுத்த படத்தில் பாருங்க, தண்ணிக்குள்ளே போட்ட தூண்டில் இழுத்து பார்க்குது, ஒன்றுமே கிடைக்கல, இழுக்கவும் முடியல அதனால. அப்போ இந்த மஞ்சள் பூனை என்ன சொல்லுது, நானும் உங்கூட வந்து என்ன பண்ணுறேன், தூண்டில இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பாருங்களேன், ரெண்டு பூனையும் என்ன பண்ணுச்சு, அந்த படகுல இருந்து இந்த படகு வந்துருச்சு பாருங்க. ரெண்டு பூனையும் சேர்ந்து ஒரு அந்த தூண்டில என்ன பண்ணாங்க, இழுத்து பார்த்தா அதுலேருந்து என்ன கிடைக்கிறது, மீன், மீன் கிடைச்சது. அந்த இந்த மீனை எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக போகிறாங்க. இதுதான் அந்த படத்தினுடைய கதை. இதுலேருந்து இந்த கதையின் மூலமாக என்ன தெரியுது, தெரியுதுப்பா, ஒற்றுமை அப்படின்றத இந்த கதையின் மூலம் சொல்கிறாங்க. ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து செஞ்சோம்னா என்ன ஆகுது, பலன் கிடைக்கும் அப்படின்றத இதில் உணர்த்துறாங்க. நீங்களும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடையோ உங்கள் அக்காவோ அண்ணனோ யார் கூட இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒற்றுமையாக இருங்க. அடுத்ததாக பேஜ் நம்பர் 9 பெயர் எழுது பரிசு பெறுக அப்படின்ற தலைப்பில் சில பொம்மை விலங்குகள் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்களா, பொம்மை விலங்குகள் கொடுத்துருக்காங்க. அந்த விலங்குகளினுடைய பெயர்களை வந்து என்ன பண்ணணுமா, இந்த கீழே வெள்ளை கலரில் இருக்கலையா அந்த இடத்துல எழுத சொல்லியிருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, மைனா, இது என்ன படம், மைனா, அதனால் மைனான்னு ரைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்களே, நீங்களும் பென்சில் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு மேம் சொல்கிறத என்ன பண்ணுங்கள், நீங்களும் அழகாக அந்த பொம்மைக்கு கீழே என்ன பண்ணுவோம், எழுதுங்க. ஓகேவா? ஆமை, 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 ஆமை. அடுத்தது பூனை, பூனை, பூனை. அடுத்தது பாருங்க, ஆந்தை, ஆ இன் தை, ஆந்தை அப்படின்னு எழுத்துக்குட்டி என்ன பண்ணுங்க, எழுதுங்க. அடுத்தது நத்தை, நா இத்தை, நத்தை. தவளை, தா வா லை, தவளை. அடுத்தது குதிரை, கு தி ரை, குதிரை. முதலை, மு த லை, முதலை. அடுத்தது யானை, யா நை, யானை. மேம் சொல்லியிருக்கேன், இதனுடைய பெயர்களை என்ன பண்ணணும், அழகா இதுக்கு கீழே எழுதுங்க. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ சில்ட்ரன்.